ஹாய் ஹலோ வெல்கம் டு பெபிள் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில். இந்த பல்லாவரத்தில் ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிட்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே பல்லாவரத்தில் சர்ச் ரோட்டில் தான் இருக்குது இந்த ஃபேமஸான பிரியாணி. வாங்க, அது என்ன பிரியாணின்றதை பார்க்கலாம். ஆமாங்க, நான் சொன்னது இந்த யாமுயிதீன் பிரியாணி தான். இப்போ நான் யாமுயிதீன் பிரியாணி முன்னாடி வந்துட்டேன். இந்த யாமுயிதீன் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இறால், வஞ்சரம், இது எல்லாமே அவைலபிளாக தான் கிடைக்குது. இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணி வாங்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி அண்ட் ஒரு பக்கெட் பிரியாணி. வாங்க, யாமுயிதீனில் பிரியாணி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த யாமுயிதீன் பிரியாணியில் தான் நான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 12:00 தான் ஆகுது. இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பக்கெட் பிரியாணி, வந்து 8 பேர் சாப்பிட்ற மாதிரி. அது வந்து 1500 ரூபா. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்து 170. ஒரு எக் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ். வாங்க, சிக்கன் பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த யாமுயிதீனில் சூப்பரான சிக்கன் பிரியாணி நான் வாங்கிட்டேன். நான் சீக்கிரமாக வந்துட்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நம்மளோட வீடியோவில் இதுக்கு முன்னாடி யாமுயிதீன் பிரியாணி போட்டிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வைஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 பிரான்ச்சஸ்க்கு மேலேயும் யாமுயிதீனுக்கு இருக்குது. பாசுமதி ரைஸ் பார்த்தீங்கன்னா நீளமாக சூப்பராக இருக்குது. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. நம்மளுக்கு கிடைச்சது லெக் பீஸ், லெக் பீஸ் மட்டும் இல்லாமல் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸும் இருக்குது. பீஸ் எல்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. கத்திரிக்காய் சத் கூட சூப்பராகவே இருக்கு. எதுக்கு நம்ம யாமுயிதீனில் வந்து லைனில் நின்று வாங்கிட்டு போகிறாங்கன்றது இப்போ தாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. பீஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு அதிகமாக வெந்து ரஃப்பாகவோ இல்லை சாஃப்டாக வெந்து இழுக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கிடைச்சது லெக் பீஸ். அந்த பிரியாணி மசாலா வந்து இந்த லெக் பீஸ் இறங்கி சூப்பராக இருக்கு. இந்த லெக் பீஸ் டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த யாமுயிதீனில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பிரியாணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இதே மாதிரி இங்கே ரெகுலராக சாப்பிட்ற ஒரு ஃபுட்டி இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். நான் கடந்த ஒரு 3 வருஷமாக சாப்பிட்றேன். வாரத்தில் 2 நாள் கம்பல்சரி சாப்பிட்டுருவேன். சாப்பிட்லன்னா தூக்கம் வராது. எவ்வளோ பிரியாணி சாப்பிட்ருக்கோம் எல்லாத்துலேயும், ஆனால் இந்த யாமுயிதீன் டேஸ்ட் மாதிரி வந்து கண்டிப்பாக வரேன். எப்போ வந்தாலும் ஒரு சிக்கன் 65 புஷ்கா வச்சு சாப்பிட்லன்னா அது வந்துட்டு ஒரு அடிட்டு மாதிரி ஆகிப்போச்சு நம்மளுக்கு. இந்த பிரியாணி இதை நான் ரெகுலராக இது வரைக்கும் சாப்பிட்டுருக்கோம். உங்களுக்கு எந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும், சிக்கன் பிரியாணி? நான் மேக்ஸிமம் மட்டன் சாப்பிட மாட்டேன். மட்டனும் நல்லா தான் இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் நான் சாப்பிட்றது சிக்கன் தான் சாப்பிடுவேன். சிக்கன் நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். இதே யாமுயிதீனில் நம்ம கூட இன்னொரு ஃபுட்டி இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கள் சார், நீங்கள் எவ்வளோ நாளைக்கு பிரியாணி?
நான் பார்த்தீங்கன்னா வீக்லி டூ டேஸ் வந்துடும் எப்படின்னு சொல்லுவாங்க. நேம்னு ஒரு பிராண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா யாமோயின் ஒரு பிராண்ட் இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கன் பிரியாணி மோஸ்ட்டாக இங்கே இருந்தால் தான் சிக்கன் தான் அதிகமாக சாப்பிடுவேன், ஏன்னா அது ஒரு தனி டேஸ்ட் இங்கே. ஸோ எப்போவுமே வந்து யாமோ பிரியாணி வந்து நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு குவாலிட்டியும் சரி அந்த குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும் இங்கே. ஸோ மற்ற பிரியாணி ரேட்டு கம்மி தான், எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. அதேமாதிரி சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா க்யூவில் நிற்பாங்க. ஸோ வந்து ஏதோ அந்த கோயில் திருவிழா மாதிரி இங்கே நிற்பாங்க. பிரியாணி வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும் சாட்டர்டே சண்டேல. மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து வீக்கெண்டு தான் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். ஓகே விவர்ஸ், சிக்கன் பக்கெட் பிரியாணி நம்ம வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு யாமுதீன் பிரியாணிக்கும் இப்போ இருக்கிற யாமுதீன் பிரியாணி வீடியோக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம பண்ணும்போது இதுக்கு பிரான்ச்சஸ் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 பிரான்ச்சஸ்க்கும் மேலே இருக்குது. அந்த 10 பிரான்ச்சஸும் அதோட மொபைல் நம்பரும் இந்த வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பிரியாணியை பற்றி சொல்லணும்னா, பிரியாணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல டேஸ்டியான பிரியாணியை நல்லா சாப்பிட்ட ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. நீங்களும் இந்த பல்லாவரம் வரும்போது யாமுதீன் பிரியாணியில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பிரியாணி சூப்பராகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இருக்குது பார்த்திங்கன்னா ட்ரிப்ளிகேனில் பாரதி சாலை ஆட்டம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியம் 1 மணி இப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுறோம். சில பேர்கிட்ட கேட்டோம் இங்கே எந்த பிரியாணி கடை நல்லா இருக்கும்ன்ட்டு. எல்லோரும் சொல்கிறாங்க அமீர் நுசா பிரியாணி சூப்பராக இருக்கும்ன்ட்டு. வாங்க அமீர் மிஸ்ஸா பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். லேண்ட்மார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ளிகேன் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் ரத்னா கேஃபுக்கும் நடுவில் இருக்கிற ஜங்ஷனில் தாங்க இந்த அமீர் மிஸ்ஸா பிரியாணியோட ஷாப் இருக்குது. அமீர் நிசா பிரியாணியில் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே உள்ளே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், பிரியாணி வந்துருச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க. மட்டன் பிரியாணி ஸ்பைஸியாக இருக்குங்க, மறக்காமல் இந்த பக்கம் வரும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு கடையோட உரிமையாளர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சொல்லுங்க பாய். அமீர் நுசானா என்ன அர்த்தம்? அமீர்னா வந்து தலைமைன்னு அர்த்தம், நிசானா பெண், பெண்களின் தலைவி அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும் அந்த பேருக்கு. மற்ற பிரியாணி கடைக்கும் உங்கள் பிரியாணி கடைக்கும் இருக்கிற வித்தியாசம்னா என்ன சொல்லுவீங்க? வித்தியாசம்னா நாங்கள் வந்து ஒயிட் லங்கன் கோழி போடுவோம், மட்டன் பிரியாணி போடுறோம் கடையில். அஜினா மூட்டோ அந்த மாதிரி வந்து தேவை இதெல்லாம் போட மாட்டோம், எசன்ஸ் எதுவுமே. சரி, அதில் என்ன இருக்கோ அதான் சமைக்கிறது. அதனால் எங்கள் பிரியாணி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும். நீங்கள் வந்து பிரியாணி வந்து சூடாக இருந்தால் கூட வந்து எங்களுடைய பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பிரியாணி கடையோட டைமிங் என்ன பாய்? காலையில் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஈவினிங்கு. ஓகே பாய். அதன் பிறகு வந்து 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். ட்ரிப்ளிகேனாலே பக்கெட் பிரியாணி ஃபேமஸ், அதில் உங்கள் கடையில் என்னென்ன பிரியாணி இருக்குது, அதுக்குண்டான ரேட் என்னென்னு சொல்லுங்கள். எங்கள்கிட்ட வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இருக்குது. பக்கெட் பிரியாணி சிக்கன் வந்து இப்போ வந்து 700 ரூபா விற்றுட்டுருக்கோம். மட்டன் வந்து 1100 ரூபா. ஃபெஸ்டிவல் டைமில் வந்து கொஞ்சம் ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.